அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களில் சனி பகவானுக்கு அடுத்து நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு கேது என்றாலே மக்களுக்கு ஒருவித பயம் உண்டு. நவகிரகங்களில் ராகு பகவானை யோக காரகன் என்று அழைக்கிறார்கள், கேது பகவானை ஞானக்காரகன் என்றும் மாற்றங்களை அளிப்பவன் என்றும் அழைக்கிறார்கள். கேது ஆன்மீக ஈடுபாட்டை உருவாக்குபவர். ஒருவரின் ஜாதகத்தில் ராகு கேது கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல பலன்களை பெற்று சிறந்த வாழ்க்கை அமைய பெறுவார். அதுவே பாதகமான இடத்தில் அமைந்தால் ஜாதகருக்கு திருமண தடை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், காரிய தடைகள், தொழிலில் நஷ்டம் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் என்பது ஜோதிடர்களின் கருத்து. இப்படிப்பட்ட ராகு கேது கிரகங்களால் நமக்கு ஏற்படும் தோஷ பாதிப்புகள், துன்பங்கள் வெகுவாக குறைய ஏதேனும் ஒரு ராகு கேது பரிகார தலத்திற்கு சென்று வணங்குவது நல்ல பலன்களை அளிக்கும் என்பது நம்பிக்கை. இன்றைய மற்றும் அடுத்த பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள பழமையான மற்றும் முக்கிய ராகு கேது பரிகார கோயில்கள், அவை ஏன் ராகு கேது பரிகார தலங்களாக உள்ளன என்பதற்கான புராண வரலாறு, அங்கு செய்யப்படும் பரிகார பூஜைகள் பற்றிய விவரங்களை பார்ப்போம். இவற்றில் ஏற்கனவே பல பரிகார தலங்களை பற்றிய விரிவான வீடியோக்களை நம் ஆலயவோம் சேனலில் பதிவிட்டுள்ளோம். அவற்றின் லிங்கை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துள்ளோம். உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து பயன்பெறலாம். முதல் பரிகார தலம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரின் மையப்பகுதியில் உள்ள சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அருள்மிகு பெரிய நாயகி சமேத நாகேஸ்வரர் திருக்கோயில். இங்கு நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் சிவபெருமானை வழிபட்டு இந்த பூமியை தாங்கும் சக்தியை பெற்றதாக கூறப்படுகிறது. ஆதிசேஷன் முதலில் வழிபட்ட தலம் என்பதால் இத்திருத்தலம் ராகுவிற்கு உண்டான முதன்மை பரிகார தலமாக திகழ்கிறது. ஆலய தல வரலாறு, சிறப்புகள், பரிகார பூஜைகள் போன்ற தகவல்களை பற்றி குருக்கள் கூறுவதை பார்ப்போம். அருள்முக பெரியநாயகி அம்பிகா சமேத நாகேஸ்வரர் திருக்கோவில் புடந்தை கீழ்கோட்டம் என்று கும்பகோணம் நகரில் உள்ளது. திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம், புடந்தை கீழ்கோட்டம் என்று பாடல் பெற்ற ஸ்தலம். இத்திருத்தலத்திலே சுவாமியினுடைய பெயர் வில்வ வனேஸ்வரர் என்னும் பெயர். இந்த வில்வ வனேஸ்வரர் ஆதிசேஷன் ராகு பூமிக்கும் கீழ் இருந்து பூமியினுடைய பாரத்தின் சக்தியை தாங்க முடியாமல் தனது சக்தி வெளிப்படுவதற்காக இறைவனை பிரார்த்தனை செய்யும் போது அசரீரி மாதிரி இறைவன் வந்து புடந்தை கீழ்கோட்டத்தில் வில்ல வனேஸ்வரர் என்ற என் நாமத்தை பூஜை செய்தார், உனது சாபம் நிவர்த்தியாகி உனக்கு சாபம் நிவர்த்தியாகும் என்று சொல்லும்போது ஆதிசேஷனாகிய ராகு சுவாமியை வந்து பிரதோஷ காலத்தில் இங்கே பூஜை செய்து தன் சாபத்தை நிவர்த்தி செய்ததனால் அது ராகு பகவான் பூஜை செய்த ஸ்தலத்தினால் இதுக்கு நாக ஈஸ்வரர் என பெயர் பெயர்பட்டது. அதனால் நாகதோஷம் சம்பந்தப்பட்ட முதல் ஸ்தலம் இதுதான். ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷம் நமக்கு ஜாதகத்தில் இருக்கிறதுனால இந்த முதல் சாப நிவர்த்தி ஸ்தலம் கும்பகோணம் நாகேஸ்வரர் திருக்கோவில். முதல் கால தரிசனம் இங்கே தான் அர்ச்சனை பண்ணணும். ஆதிசேஷன் பூஜை பண்ணதோடு சூரியனும் வழிபாடு செய்த ஸ்தலம். சூரியன் பிரங்கிரசியனுடைய சாபத்தினால் தன்னுடைய ஒளியை இழந்து ஒளி இல்லாமல் இயற்கையின் பிரகாசம் பெறாமல் இருப்பதாக இந்த சிவபெருமானை பூஜை பண்ணுவதால் இந்த பூஜையினால் பலனினால் அந்த சூரிய பகவான் தனது ஒளியை மீண்டும் பெற்றதனால் சித்திரை 11, 12, 13 இந்த 3 நாள் சூரியன் மேல் ஒளி கதிர் நேரடியாக வந்து வானத்திலிருந்து விழும். அதனால் ராகுவும் சூரியனும் 2 நவகிரகங்களும் 2 வழிபாடு செய்த ஸ்தலம். நாகதோஷம் என்பது திருமண தோஷம், கலசர தோஷம், மாங்கல்ய தோஷம், கால சர்ப்ப தோஷம். இந்த பரிகார சாந்திக்கு முதன்மை ஸ்தலம் கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வரர் தான் முதல் கால தரிசனம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 10:00 to 12 பாலாபிஷேகம், செவ்வாய்க்கிழமை 3:00 to 4:30 பாலாபிஷேகம், ஞாயிற்றுக்கிழமை 4:30 மேல் 6:00 பாலாபிஷேகம் செய்யப்படும். இந்த 3 நாள் மட்டும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். இந்த ராகு பகவானால் ஏற்பட்ட சாபங்கள் ராகு கேது நிவர்த்தி ஸ்தலம். இந்த ராகு கேதுவால் ஏற்பட்ட தோஷ நிவர்த்தி செய்து சகல செல்வங்களையும் பெற்று பிரகநாயகி அம்பிகா நாகேஸ்வரர் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி எங்களை கேட்டுக்கொள்கிறோம். இத்தலத்தின் விவரங்களை பற்றிய வீடியோவை ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம். அடுத்து காண இருப்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருநாகேஸ்வரம் ஊரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கிரிகுஜாம்பால் சமேத நாகநாத சுவாமி திருக்கோயில். தேவார பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலின் தல வரலாறு என்ன? இந்த இடம் செண்பக மரங்கள் சூழ்ந்த பகுதியாக இருந்ததால் செண்பகவனம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. பாம்புகளின் தலைவனான ஆதிசேஷன் இத்தலத்தில் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்ததாகவும், ஆதிசேஷனின் தவத்திற்கு மகிழ்ந்து காட்சி கொடுத்த சிவபெருமான் அவருக்கு பல வரங்களை அளித்ததாகவும் கூறப்படுகிறது.
தக்ஷரா, கார்கோடன் உள்ளிட்ட பல பாம்புகள் இங்கு சிவபெருமானை வழிபட்டதால் இத்தலம் திருநாகேஸ்வரம் என பெயர் பெற்றது. அகலிகையிடம் தவறாக நடந்து கொண்டதால் இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க இந்திரன் இங்கு குடிகொண்டிருக்கும் அன்னை கிரிகுஜாம்பாலை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆலயத்தின் முக்கிய தகவல்கள்: மூலவர் நாகநாதர், நாகேஸ்வரர், செண்பக காரண்யேஸ்வரர், தாயார் கிரிகுஜாம்பாள், பிரயணி நுதலால், தலவிருட்சம் செண்பகம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம் உள்ளிட்ட 12 தீர்த்தங்கள். இங்கு தனி சன்னதியில் இருக்கும் ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் பாலபிஷேகம் நடைபெறும் போது ராகுவின் உடல் நீல நிறமாக மாறுவது வேறெங்கும் காண முடியாத அதிசயம். மற்ற கோயில்களில் ராகு மனித தலை பாம்பு உடல் கொண்ட தோற்றத்தில் இருப்பார், ஆனால் இங்கு மனித உருவில் காட்சி அளிக்கிறார். பிரார்த்தனை சிறப்பு: ராகு பரிகார தலம் என்பதால் ராகு தோஷம், நாகதோஷம் உள்ளவர்கள் ராகுவிற்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். இப்படி வழிபடுவதன் மூலம் ராகு தோஷத்தினால் ஏற்படும் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை தொழில் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறியதும் சிவபெருமான் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். அடுத்து நாம் தரிசிக்க இருப்பது தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கேது பரிகார தலமான நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்பெரும்பள்ளத்தில் அமைந்துள்ள சௌந்தரிய நாயகி சமேத நாகநாத சுவாமி திருக்கோயில். 10 நூற்றாண்டில் கட்டப்பட்ட இத்திருக்கோயில் சம்பந்தரால் பாடல் பெற்ற தேவார வைப்பு தலம். இந்த கோயிலின் தல வரலாறு, சிறப்புகள், பரிகார பூஜைகள் பற்றி குருக்கள் கூறுவதை பார்ப்போம். ஸ்ரீ சௌந்தர நாயகி சமேத நாகநாத சுவாமி ஆலய கேதுஸ்தலம், பரிகாரஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு கேதுவான் எப்படி வந்தது அப்படின்றால், லோகக்ஷேமத்திற்காக திருப்பார் சடல அமிர்தனுடையராக வாசகிங்கிற நாகத்தை பயிராத வச்சு மனிதரகனிங்கிற மனையாத மஸ்தாக வச்சு அமிர்தனுடையார். அப்படி அமிர்தனுடையா வாசிக நாகத்திற்கு வினந்தாங்க முடியாத இந்த ஆடக்கான விஷமானது விஷவாயுவாக பறந்து கொண்டே வருகிறேன். அப்படி பறந்து வந்துட்டுருக்கும்போது உடனே பரமேஸ்வரன்கிட்ட தான் வந்து முறையிடுறோம். உங்களை பேசிக்கிட்டு தான் ஆரம்பித்து இந்த மாரி சரி பரமேஸ்வரன் பார்க்குறா தன்னுடைய சுந்தரருக்கு இந்த ஆழக்கால விஷத்தை எடுத்துட சொல்லுவோம். சுந்தரர் எடுத்து பரமேஸ்வரன் பெயில் கொடுக்குறார், பரமேஸ்வரன் சாப்பிட்றா, பார்வதி தொண்டை பிடிச்சிடுறா, ஈஸ்வரனை பெரு திருநீல கண்டு என்ன பெயின் சொல்லுவோம். அப்படி இருக்கக்குள்ள தேவாரர்களும் அசுரர்களும் வாசிக நாகத்தின் மேலே கோவப்பட்ட வேகம் கோவப்பட்டு என்றால் அது வாசிக நாகத்திற்கு எச்சல் நமக்கு அது விஷம். உன்னோட எச்சலை பரமேஸ்வரன் சாப்பிட்டா அதுக்கு நாங்கள் ஆளாயிட்டு தூக்கி உஷேஞ்சிடுறாங்க. வால்பாகு இந்த ஸ்தலத்திலே மூங்கி குத்தடியிலே வந்து உயிதம். வால்பாகு வந்து வந்தோடனே ஏற்கனவே உடனே ரணமாயிரு. இந்த ரணம் தாங்கே தவித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் பரமேஸ்வரோடு இந்த வாசிக நாகத்திற்கு காட்சடிக்கிறோம். காட்சளித்து உன்னுடைய பொருள் என்னோடய எச்சலை நீங்கள் சாப்பிட்டீங்க, எனக்கு பாப மோட்சணம் தரணும்னு கேட்டது. என்னோட எச்சல் விஷவாயுவாக 7 ஆண்டு 7 நிமிஷம் பரந்து வந்ததுக்காக 7 ஆண்டு ஈஸ்வரனை பூஜித்து ஈஸ்வரனுக்கு ஈசானிய பாகத்தில் அனுக்கிரகம் பெற்று அனுக்கிரக மூர்த்தியாக இங்கே இருக்கிறார். கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு சன்னது, இங்கே வந்து மேற்கு பார்த்து தான் இருப்பார். சாமியும் அம்பாளையும் தியானம் பண்ணிட்டே இருக்கிறதாக உரை. ஃபஸ்ட்டு வந்த உடனே உள்ள விநாயகர் சுவாமி அம்பாளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கேது கூடானா வழிபடும். அதனால்தான் கேதுவோட ஆட்சிக்கு ஜாதகத்தில் 7 ஆண்டு. இவருக்கு உரிய நட்சத்திரம் அஸ்வதி, மகா, மூலம். இந்த 3 நட்சத்திரங்கள் புகழ். கேது புகான வழிபட்டால் நாகதோஷம் நிவர்த்தியாகும். உங்களுக்கு திருமண தடைப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாகும். அன்றா லக்னத்திலேருந்து 7ஆம் இடம், 8ஆம் இடம் ஆங்கல்ய ஸ்தானம் சொல்லலாம், கலத்திரஸ்தாகி சொல்லலாம். இந்த பாவத்தில் இந்த கேதவகான் இருந்தார்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தடைப்பட்ட தோஷங்கள் தான் நிவர்த்தி பசின் இந்த பரிகாரத்தை பண்ணி ஒன்று. இவரை வழிபட்டோம்னா கேது ஞானக்காரர், மெம்மரி பவரை கொடுப்பவர் கேது. என்ன செல்வங்களும் இருக்குது, ஒரு மனிதருக்கு என்ன வேணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அல்லது மெம்மரி பவர், அந்த மெம்மரி பவரை கொடுப்பவர். சந்தான பாக்கியம் உங்களுக்கு கொடுப்பவர் கேது. வம்சாவளி உங்களுக்கு
ஆண் வாரிஸ் கொடுப்பவர், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லலாம். உங்களுக்கு பிரஜ்னத்திலேருந்து அஞ்சாம் இடம் அப்படியேப்பட்ட அந்த தோஷங்களாக நிவர்த்தியாகும். போர்ட்டுகேஸ் வாதம் வம்பு வழக்குகள் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணப்படுகிறது இந்த கேது பகவானுடைய இதாக. இத்தலத்தின் விவரங்களை பற்றிய வீடியோவை ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம். அடுத்து நாம் காண இருப்பது பெருமாளுக்குரிய இரண்டு வைஷ்ணவ ராகு கேது பரிகார தலங்கள், திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றி நவ திருப்பதி என்று அழைக்கப்படும் நவ கிரகங்களுக்கான 9 பெருமாள் கோயில்கள் உள்ளன. இந்த கோயில்கள் அனைத்தும் பிரசித்தி பெற்ற 108 திவ்ய தேசங்களில் அடங்கும். இந்த நவ திருப்பதி தலங்களில் திருத்தொலைவில்லி மங்கலம் என்ற ஊரில் அமைந்துள்ள இரட்டை திருப்பதி கோயில்கள் ராகு கேது பரிகார தலங்களாக உள்ளன. இந்த இரண்டு தலங்களும் 108 திவ்ய தேசங்கள் எண்ணிக்கையில் ஒரே கோயிலாக கருதப்படுகின்றன. இருப்பினும் இங்கு இரண்டு பெருமாள் எழுந்தருளிய காரணத்தாலும், நம்மாழ்வார் இரண்டு பெருமாளுக்கும் தனித்தனியே மங்களா சாசனம் செய்ததாலும் நவ திருப்பதி கோயில்களில் இரண்டு கோயில்களாக அழைக்கப்படுகின்றன. அடுத்து இரட்டை திருப்பதி கோயிலின் தல வரலாறு பற்றி பார்ப்போம். சுப்ரபர் என்ற முனிவர் இங்கு ஒரு யாகத்திற்காக நிலத்தை தோண்டிய போது ஒரு வில் மற்றும் அளவிடும் தராசை கண்டார். அதை அவர் தூக்கிய போது அந்த வில்லும் தராசும் ஒரு அழகான ஆண் மற்றும் பெண்ணாக மாறினர். சுப்ரபர் அவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டதற்கு அவர்கள் தாங்கள் கணவன் மனைவி என்றும், குபேரனின் சாபத்தினால் வில் மற்றும் தராசாக மாறியதாகவும், ஒரு முனிவரின் கரம் பட்டதால் சாப விமோசனம் கிடைத்ததாகவும் கூறினர். அவர்கள் முனிவரிடம் நன்றி கூறி அவரது ஆசி பெற்று மறைந்தனர். வில் மற்றும் தராசு தோன்றிய காரணத்தால் இந்த இடம் திருதுலாவில்லி மங்கலம் என்ற பெயர் பெற்றது. தற்போது பெயர் மருவி திருத்தொலைவில்லி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு முனிவர் யாகத்தை தொடங்கினார். யாகத்தின் முடிவில் தேவர்கள் யாக காணிக்கையின் பங்கை பெற்றனர். முனிவரின் பக்தியால் மகிழ்ந்த விஷ்ணு தேவர்களுடன் தோன்றியதால் இங்கு தேவர் பிரான் என்ற திருநாமத்தில் எழுந்து அருளினார். பின்னாளில் இதுவே ராகு தலமாக மாறியது. அதன் பிறகு முனிவர் இந்த கோயிலில் தொடர்ந்து தவம் செய்து தாமரை குளம் உள்ள ஆற்றில் நடந்து செல்லும் போது விஷ்ணு தன்னை பின்தொடர்வதை கண்டார். முனிவரின் வேண்டுகோளின்படி விஷ்ணு இந்த இடத்தில் அரவிந்த லோச்சனர், அதாவது தாமரைகளில் இருந்து தோன்றியவர் என்ற திருநாமத்தில் எழுந்து அருளினார். இது கேது தலமாக திகழ்கிறது. இத்திருக்கோயில் இரண்டு பரிகாரங்களை கொண்டுள்ளது. முதல் பிரகாரத்தில் இருக்கும் மூலவர் தேவர் பிரான், ராகு பகவானாக போற்றப்படுகிறார். இங்கு மூலவர் தேவபிரான் பெருமாள் கிழக்கு பக்கமாக நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். ஆலயத்தின் முக்கிய தகவல்கள்: மூலவர் தேவர் பிரான் பெருமாள் நின்ற திருக்கோலம், தாயார் உபய நாச்சியார்கள், தீர்த்தம் வருண தீர்த்தம் தாமிரபரணி, கிரகம் ராகுதலம். இரண்டாவது பிரகாரத்தில் இருக்கும் மூலவர் அரவிந்த லோச்சன பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் தரிசனம் தருகிறார். இவர் கேது பகவானாக போற்றப்படுகிறார். ஆலயத்தின் முக்கிய தகவல்கள்: மூலவர் அரவிந்த லோச்சன பெருமாள் அமர்ந்த திருக்கோலம், தாயார் கருத்தடங்கண்ணி, தீர்த்தம் வருண தீர்த்தம் தாமிரபரணி, கிரகம் கேதுதலம். பிரார்த்தனை சிறப்பு: சுப்ரபர் முனிவர் இங்கு தாமரை பூக்களை கொண்டு தினசரி வழிபட்டதால் பெருமாள் மகிழ்ந்து அவருக்கு தரிசனம் அளிக்கிறார். எனவே ராகு கேது தோஷத்தால் ஏற்படும் திருமண தடை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், காரிய தடைகள், குழந்தை இல்லாத குறை, தொழிலில் நஷ்டம் போன்றவை நீங்க இந்த இரண்டு தலங்களிலும் தாமரை பூக்களை கொண்டு பூஜை செய்வது நல்லது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் திருமஞ்சனம் செய்து பெருமாள் தாயாருக்கு வஸ்திரம் சாத்தி நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். இத்துடன் இன்றைய பதிவு நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் மீதமுள்ள பரிகார தலங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.